நீங்க எல்லாரும் வீட்ல அதிக சந்தோஷமா இருக்கீங்க. லீவ் இருக்கிறதுனால வெரி குட். வீட்ல அம்மா அப்பா சொல்றதையும் கேட்கும். ஆசிரியர் உங்களுக்கு அனுப்புற வீடியோவை கட்டாயம் பார்க்கும். சரி, இன்னைக்கு நம்ம அறிவியல் பாடம் படிப்போமா? பாடத்தோட தலைப்பு ஞாபகம் இருக்கா? அளவீடுகள். அளவீடுகள் நம்ம அன்னைக்கு பார்ப்போம். அன்னைக்கு நம்ம நீளம் பற்றி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வீடியோட எஸ்ஐ அளவு முறை அட்டவணை நான் உங்க எல்லாருக்கும் கற்பிச்சு கொடுத்தேன். இன்னைக்கு நம்ம எஸ்ஐ அளவு முறையினுடைய விரிவாக்கம் பற்றி பார்ப்போம். எஸ்ஐ அளவு முறை ஒரே மாதிரியான, எல்லாரும் ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக, அதாவது நம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைவரும் அளக்கக்கூடிய அளவீடுகள் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் அளவுகளை அளப்பதற்கு பொதுவான அளவுகளை ஏற்றுக்கொண்டனர். இந்த முறையானது பன்னாட்டு அளவுமுறை அல்லது எஸ்ஐ அளவுமுறை எனப்படுகிறது. ஆசிரியரை கற்பிச்சது உனக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அதாவது முன்புக்கு முன்னாடி காலங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்கேலு, இன்ச் டேப்பு, இப்ப இருக்கக்கூடிய புதிய எடை போடக்கூடிய கருவிகள் எல்லாம் முன்னாடி வந்து இல்லை. என்ன பண்ணாங்க, நீளத்துக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, கைகள்லாம் அளவிட்டாங்க, பூவெல்லாம் பரவி முழம் அப்படி சொன்னாங்க. அந்த அளவு சரியாக கொஞ்சம் கூட தப்பு இல்லாம இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இது மாதிரி உலகம் முழுவதும் ஒவ்வொரு இடங்களையும் வித்தியாசமான இந்த அளவு முறைகளை உபயோகம் செய்தாங்க. அப்படி இருக்கக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரியான அளவீட்டு முறைகளை கண்டறிந்து அந்த அளவுகளை நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் எஸ்ஐ அளவு முறை. இப்ப பாத்தீங்கன்னா ஆசிரியரை கற்பிச்சு கொடுத்ததுதான் நீளம். நீளம், நீளத்தின் எஸ்ஐ அளவு மீட்டர். மீட்டர் இதனுடைய குறியீடு எம். ஞாபகம் இருக்கா? நிறை, நிறையினுடைய எஸ்ஐ அளவு கிலோகிராம். கிலோகிராம் இதனுடைய குறியீடு கிலோகிராம். ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். காலம், காலத்தினுடைய எஸ்ஐ அளவு வினாடி. வினாடி, வினாடி இதனுடைய குறியீடு என்னது? எஸ். எஸ் ஞாபகம் இருக்குல்ல. பரப்பளவு, பரப்பளவு, பரப்பளவுன்னா என்ன அர்த்தம்? ஒரு இடம் அல்லது ஒரு பொருளினுடைய அந்த பரப்பினுடைய அளவு, அதனுடைய எஸ்ஐ அளவு மீட்டர். மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர். அடுத்து பருமன், பருமனின் எஸ்ஐ அளவு. பருமன்னா என்ன? அது பருமன்னா அதாவது ஒரு பொருள் அடைத்துக் கொள்ளும் இடத்தினுடைய அளவு, அதுதான் வந்து பருமன். பருமனினுடைய அளவும் மீட்டர் கியூப். புரிஞ்சா? முன்னொட்டுகள், முன்னொட்டுகள் பற்றி இப்ப நம்ம பார்ப்போம். எஸ்ஐ அளவுகளின் பன்மடங்குகள் மற்றும் துணை பன்மடங்குகள் முன்னொட்டுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. பன்மடங்குகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வழக்கமா எஸ்ஐ அளவுல மீட்டர், நீளத்தின் அளவு மீட்டர்னு சொல்லுவோம். இப்ப கிலோமீட்டர் அப்படின்னா கிலோ, கிலோமீட்டர் அப்படின்னா ஆயிரம் மீட்டர் சேர்ந்ததுதான் ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த கிலோமீட்டர் அப்படிங்கிறது பன்மடங்குகள். புரியுதா? அடுத்து துணை பன்மடங்குகள் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன், சிறிய ஒரு சிறிய பொருட்கள், இப்ப பென்சில், ரப்பர், அதனுடைய நீளத்துல நம்ம எப்படி சொல்றோம், சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றோம் அல்லது மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்றோம். அதாவது நூறு சென்டிமீட்டர் சேர்ந்துச்சுன்னா ஒரு மீட்டர். தெரியும்ல இந்த மாதிரி சிறிய சிறிய மில்லி மீட்டர்
மீட்டர் சென்டிமீட்டர் இதெல்லாம் வந்து துணை பன்மடங்குகள் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து முன்னொட்டுகளாக பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த பன்மடங்குகள் துணை பன்மடங்குகள் பற்றி நம்ம அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்க்கலாம். சரியா? இப்போ உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ்.